அரண்மனை த்ரீ இப்போ உங்க ஜிஃபை ஆப்ல பாருங்க. ஆர்யா சுந்தர்சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மாருதி செலீரியோ 2021 மாடல், ரேட்டட் மைலேஜ் 26.68 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர். இண்டஸ்ட்ரியிலேயே பெட்ரோல் இன்ஜின் கேட்டகரியிலேயே த மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு மாருதி அடிச்சு சொல்றாங்க. மாருதி இஸ் த கிங். இந்த வீக்கெண்ட் ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு இடம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக திஸ் வில் பி எ பிக் ப்ளஸ். ஃபேமிலி ஓரியன்ட் பயர்ஸ், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் இதாக அதிகம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்ததுனால இந்த காரில் உங்களுக்கு 40% இன்க்ரீஸ் இன் பூட் ஸ்பேஸ், 313 லிட்டர். ப்ரைஸ் அட் 4.99 லேக் ஸ்டார்டிங் ஃபார் தி எலெக்ஸ்ஐ மேன்யூவல் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட், கோயிங் அப் டு 6.94 லேக். ஹலோ அண்ட் வெல்கம் டு பைண்ட் வுட்ஸ் வீல்ஸ். இன்றைக்கி ஒரு புத்தம் புது கார், கம்ப்ளீட்லி நியூ பிளாட்ஃபார்ம், வெரி நியூ பொசிஷனிங், எல்லாமே இதில் பிராண்ட் நியூ அப்படின்னு சொல்லி மாருதி செலீரியோ 2021 மாடல், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் செலீரியோ. இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக உதய்பூர் வந்திருக்கோம். எல்லா டீட்டெயில்ஸும் விளாவரியாக இன்றைக்கி பார்க்கலாம். 2021 செலீரியோ, இந்த செலீரியோ மாடல் மாருதியில் அவங்களோட ஒன் ஆஃப் த மோர் பாப்புலர் ஹேட்ச்பேக்ஸ். இவங்க போர்ட்ஃபோலியோவில் இப்போ ஸ்விஃப்ட், செலீரியோ அண்ட் 3 அதர் மாடல்ஸ், உங்களுக்கு தெரியும் வேகனார் இது அகெயின் பாப்புலர் மாடல். இந்த செக்மெண்ட்டில் மாருதி இஸ் த கிங். இந்த ஸ்மால் கார் செக்மெண்ட்டில் ஆல்டோலேருந்து எடுத்து பலேனோ வரைக்கும் அவங்களுக்கு கிளியர் மார்க்கெட் லீடர்ஷிப். இந்த செலீரியோ மாடலில் ஸ்பெசிஃபிக்லி கிட்டத்தட்ட ஒரு 500,000 கார் மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்குது, நாங்கள் விற்றுருக்கோம். இந்த மாடல் வெரி பாப்புலர் அமங்ஸ்ட் ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, யங்கர் பாப்புலேஷன், இவங்களுக்கு ப்ரிஃபர்டு மாடல் செலீரியோ. நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க இந்த மாடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்த ஃபீட்பேக் படி பார்த்தா நிறைய உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் பேனல்ஸ், ரொம்ப ஒரு மாதிரி பாக்ஸி டிசைன் ப்ரீவியஸ் செலீரியோ, அதை மாற்றணும். அந்த ஃபீட்பேக் நாங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ஃபீட்பேக்கை வச்சு டிசைனை மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புது செலீரியோ டிசைன் பிளாட்ஃபார்ம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த புது செலீரியோ டிசைன் சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வெரி வெரி லிட்டில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த ஓல்டு செலீரியோ அண்ட் த நியூ செலீரியோ. இதில் இன்னும் கொஞ்சம் ஷேப்லி ஜெல்லி பீன் டிசைன் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அகெயின் அது நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். என்டையர்லி நியூ ஹெட்லேம்ப், என்டையர்லி நியூ ஃப்ரண்ட் ஃபேஷியா, இந்த கிரில் அண்ட் த ஹெட்லேம்ப் எல்லாமே மாறி இருக்கு. இது இப்போ நீங்கள் பார்க்குறது அஃப்கோர்ஸ் டாப் அண்ட் வேரியண்ட், ஆட்டோமேட்டிக் நாங்கள் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கிறது AGS. இந்த டிசைன் இப்போது இட் இஸ் கிவன் இட் அ ஸ்லைட்லி பிகர் லுக், இன்னும் கொஞ்சம் ஒரு விட்த்தும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 55 mm இன்க்ரீஸ் இன் விட் அண்ட் ஒரு 10 mm இன்க்ரீஸ் இன் ஷோல்டர் வித் இன்சைட் த கேபின். ஆல்மோஸ்ட் 95 mm, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 cm நீரூம் இன்க்ரீஸ் ஃபார் தி ஃப்ரண்ட் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் இப்போது செலீரியோ ஹார்ட்டெக்ட் 5th ஜெனரேஷன் ஹார்ட்டெக்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹார்ட்டெக்ட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், முத முதல்ல ஸ்விஃப்ட் மாடலில் வந்தது. இந்த ஹார்ட்டெக் பிளாட்ஃபார்ம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிஜிடிட்டி, மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் மோர் சேஃப்டி, இன்ஹரண்ட் சேஃப்டி நிறைய கொடுத்துருக்கு அப்படின்னு கம்பெனி அஃபிஷியல் சொல்கிறாங்க. இந்த டிசைன் உங்களுக்கு சைட் பேனல்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் மெட்டல் பேனல் டோர்ஸ் ப்ரீவியஸ் செலீரியோ, அதுக்கு கம்பேர்ட் இந்த கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளே ஆஃப் லைட் அண்ட் ஷேடோவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இட் லுக்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். 15-inch அலாய் வீல்ஸ் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு 15-inch அலாய் வீல்ஸ் இருக்குது. லோவர் அண்ட் வேரியண்ட்ஸ்க்கு LXI வேரியண்ட்ஸுக்கு உங்களுக்கு 14-inch மெட்டல் ரிம்ஸ், மெட்டல் வீல்ஸ். இந்த ஸ்டான்ஸ், இந்த ஹைட்
ஆஃபர்ஸ் மோர் ஹெட்ரூம் ஃபார் பேசஞ்சர்ஸ் இன்சைட் த கார். இந்த ஒரு டெஃபினெட்லி பிகர் ஸ்டான்ஸ். அதே மாதிரி நீங்கள் ரியரில் டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா டியர் ட்ராப் ஷேப்ட் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அகெயின் டு அப்பீல் டு அ யங்கர் ஆடியன்ஸ். த என்டையர் இந்த ஒரு இந்த புது செலீரியோட ப்ரொபசிஷனே உங்களுக்கு வந்து டு பி மோர் அட்ராக்டிவ் டு அ யங்கர் அண்ட் மோர் ஸ்போர்ட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள ஒரு ஆடியன்ஸ்க்கு. ஒரு எக்கனாமிக்கல் கார் ஓவர் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் செலீரியோக்கும் இந்த புது செலீரியோக்கும் வித்தியாசங்கள் இருக்கணும். அந்த வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு மாதிரி மாருதி இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் ஒரு ப்ரீமியம் பி ப்ளஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு காரோட ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சில ஹைலைட் ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இந்த புது செலீரியோவில் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் ஜெனரேஷன் செலீரியோ, எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் டோர் மிரர்ஸ், ஒரு இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், அதே மாதிரி ஐடில், நீங்கள் வந்து ஒரு சிக்னலில் வந்து காரை நிறுத்துனீங்கன்னா ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்லேயும் இருக்குது, ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்லேயும் இருக்குது. நாங்கள் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிற ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் ஏஜிஎஸ் இந்த வேரியண்ட்டில் ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு ஃப்ளைஓவர்லேயோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு மலை பகுதியில் நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறச்சே ஒரு இன்க்ளைனில் காரை நிறுத்தினா பிரேக் போட்டு நின்னாக்க அதுவே வந்து உங்களுக்கு ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் எங்கேஜ் ஆகி இட் இல் நாட் ரோல் பேக்வர்ட்ஸ், கார் வந்து பின்னாடி ரோல் ஆகாது. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளைஓவரில் நின்னீங்கன்னா பின்னாடி இருக்கிற கார் மேலே இடிக்கிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரேக்கை விட்டு கால் எடுத்து த்ராட்டில் அமுக்கிறச்சு அந்த ஒரு ரிஸ்க் இந்த காரில் கிடையாது ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல்னால. அந்த மாதிரி சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த காரில், எஸ்பெஷலி டு கன்வின்ஸ் பயர்ஸ் தட் யூ ஆர் கெட்டிங் க்ளோஸ் டு பி ப்ளஸ் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் இன் திஸ் வாட் இஸ் எசென்ஷியலி அ ஏ ப்ளஸ் செக்மெண்ட் கார். ஸோ இன்னொரு ஃபீச்சர் உங்களுக்கு நான் சொல்லணும் இந்த புது செலீரியோவில், லார்ஜர் ஃபுட் பிரிண்ட். நான் சொன்ன மாதிரி இட்ஸ் வைடர், மோர் ஸ்பேஸ் இன்சைட் த கேபின் அண்ட் த 55 mm இன்க்ரீஸ் இன் விட். அதிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு பாடி பேனல்ஸ் இந்த மோர் கர்வ்ட் பாடி பேனல்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு ஆஃப்செட் போனாலும் கேபின்குள்ளே ஸ்பேஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. உள்ளே ஏறி உட்காந்த உடனேயே அந்த ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கிறது. இன்னொரு முக்கியமான அங்கம் இதில் ஃபேமிலி ஓரியன்டட் பயர்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் இதாக அதிகம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்ததுனால இந்த காரில் உங்களுக்கு 40% இன்க்ரீஸ் இன் பூட் ஸ்பேஸ், அதாவது கிட்டத்தட்ட 313 liters பூட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் கேன் பி அ பிக் ஹெல்ப் ஃபார் அ லாட் ஆஃப் பயர்ஸ். இந்த வீக்கெண்ட் ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு இடம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக திஸ் வில் பி அ பிக் ப்ளஸ். புது செலீரியோட இன்ஜின் பற்றியான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது இவங்களோட கே சீரீஸ் இன்ஜின், மற்ற காரில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க கே சீரீஸ். கே டென் ஸ்பெசிஃபிக்லி இந்த இன்ஜின் 3-cylinder இன்ஜின், அதை விட புது ஜெனரேஷன் அந்த இன்ஜினோட புது ஜெனரேஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. K10C அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் கோட் நேம் இந்த இன்ஜினுக்கு. 3-cylinder கிட்டத்தட்ட 1000 cc செக்மெண்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட அவுட்புட் 49 kW பவர் அண்ட் 89 Nm டார்க். இந்த செக்மெண்ட்டுக்கு திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் பவர் அவுட்புட். பட் இந்த ஸ்பெசிஃபிக் இன்ஜினில் உங்களுக்கு இந்த ஜெனரேஷன் இன்ஜின் இவங்களோட கே சீரீஸ் இன்ஜினில் நிறைய புது டெக்னாலஜிஸ் கொண்டு வந்திருக்காங்க. டியூவல் ஜெட், டியூவல் விவிடி, அதாவது வேரியபிள் வால்வ் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டியூவல் ஜெட், டியூவல் விவிடி, கூல் டிஜிஆர் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன், இன்டகிரேட்டட் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சிஸ் ஆஃப் த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இந்த இன்ஜின் ஃபண்டமெண்டல் ஃபோக்கஸ், மாருதியோட பிரெட் அண்ட் பட்டர் ஃபோக்கஸ். எல்லாருமே ஒரு மாருதி கார் வாங்கச்சே ஒரு எதிர்பார்ப்போடு போவாங்க. ரெண்டு அதில் முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒன் இஸ் ஃபியூவல் எஃபிஷியன்சி, ஒன் இஸ் வேல்யூ ஃபார் மணி. அந்த ரெண்டு ஃபோக்கஸும் இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணுது அப்படின்னு கேட்டகாரிக்கலாக சொல்லியிருக்காங்க மாருதி ஆஃபிஷியல்ஸ்.
இதை விட ரேட்டட் மைலேஜ் உங்களுக்கு 26.68 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர். இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பெட்ரோல் இன்ஜின் கேட்டகரியிலேயே த மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு மாருதி அடித்து சொல்கிறாங்க. எங்களோட டிரைவிங் பொழுது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி அரவுண்ட் 18 to 19 kilometers வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னும் எக்ஸ்டென்சிவாக ஓட்டி பார்க்கணும். அந்த டெஸ்ட் டிரைவ் ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்காக தான் இங்கே உதய்பூருக்கு வந்திருக்கோம் இந்த டெஸ்ட் டிரைவ் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ப்ரைமரி ஃபோக்கஸ் மாருதியோட ஒரு கோர் வேல்யூ இந்த ஃபியூவல் எஃபிஷியன்சி, அந்த ஒரு இம்பேக்ட் இந்த கார்லேருந்து வரும் அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறாங்க. 26.68 தட் சவுண்ட்ஸ் லைக் அ இன்க்ரெடிபிள் அமௌண்ட் ஆஃப் மைலேஜ். இப்போ பெட்ரோல் விற்கிற விலைக்கு டெஃபினெட்லி திஸ் வில் பி அப்ரிஷியேட்டட். இந்த 1 liter K10 இன்ஜின் 3 இம்பார்ட்டண்ட் ஹைலைட்ஸ், இந்த ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசணும். ஒன்று வந்து இந்த இன்ஜின் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் 1 liter 3-cylinder இன்ஜின் கம்ப்ளீட் சேஞ்ச் இன் ரிஃபைன்மெண்ட், சவுண்டிங் பெட்டர். வண்டி உள்ளே உட்காந்து நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கச்சே ஹை ரெவ்ஸ்லேயும் கூட அந்த ஒரு ரஃப் 3-cylinder இன்ஜினோட ஒரு நாய்ஸ் இல்லை, நைஸ் சவுண்டிங், மச் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிக்கப் அண்ட் ஆக்சலரேஷன். ரொம்ப அப்படியே குவிக் அண்ட் வெரி ஃபாஸ்ட்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு, ஆனால் டெஃபினெட்லி அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் த ப்ரீவியஸ் ஜெனரேஷன். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற காருங்களுக்கு கம்பேர்ட் ப்ரிட்டி குவிக் ஆக்சிலரேஷன். அந்த ஒரு கேரக்டரோட மைலேஜும் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யோசித்து பார்த்தா டெஃபினெட்லி இட் இஸ் அப்பீலிங். 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் இவங்களோட AGS. இந்த AGS அஃப்கோர்ஸ் இவங்களோட டெர்மினாலஜி படி ஆட்டோ கியர் ஷிஃப்ட். நமக்கு மற்ற ஜெனரிக் அதர் பிராண்ட்ஸ் AMT சொல்கிற அதே டெக்னாலஜி தான், ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அதாவது கியர் பாக்ஸ் எசென்ஷியலி அதே தான், பட் உங்களுக்கு நீங்கள் கிளச் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டர்ஸ் அந்த கிளச்சை எங்கேஜ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஓட்டுறச்சே கிளச் எங்கேஜ்மெண்ட் தேவைப்படாது. ஸோ ப்ரிட்டி மச் யுவர் லெஃப்ட் லெக் இஸ் ஃப்ரீ ஆஃப் எனி ஒர்க். ஸோ அந்த ஒரு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் டிரைவிங் இன் சிட்டிஸ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. டெஃபினெட்லி தட் வில் பி அப்ரிஷியேட்டட் வித் தி AGS ஆல்சோ. ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இன் கியர் ரேஷியோஸ் பிட்வீன் த டூ, டிரைவ் மோட்ஸ் எதுவும் இல்லை, பட் உங்களுக்கு AGSல் ப்ளஸ் மைனஸ் மேனுவல் கியர் செலெக்ஷன் இஸ் பாசிபிள். இன்னும் ஒரு சேஞ்ச் இதில் AGS ஸ்பெஷலி இதை பற்றி பேசணும். ப்ரீவியஸ் ஜெனரேஷன் செலீரியோ அண்ட் இந்த புது செலீரியோ இதில் வந்து உங்களுக்கு AGS ஷிஃப்ட் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்ரி டைம் இந்த கியர் சேஞ்ச் இருக்கிறச்சே நமக்கு பாடி மூமெண்ட் மென்டலி அந்த ஒரு கியர் ஷிஃப்ட் ஆகிற ஒரு இம்பேக்ட் அது கம்மியாக இருக்குது இதில். தட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா அது தட் இஸ் அ சைன் ஆஃப் ரிஃபைன்மெண்ட். அதே மாதிரி இந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், கியர் பாக்ஸ் ரிஃபைன்மெண்ட், மேனுவல் கியர் பாக்ஸ்லையும் ஷிஃப்ட் குவாலிட்டி, இதெல்லாம் பிக் 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 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் செலீரியோ. புது செலீரியோட கேபின் உள்ளே ஏறி உட்கார்ந்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு டெஃபினட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி தெரியும். ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் இன் த டிசைன், ஒரு மல்டிபிள் எலிமெண்ட்ஸ், ஒரு ஆல் பிளாக் தீம், ப்ரஷ்ட் சில்வர் இன்சர்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டேஷ்போர்டுக்கு மேலே உட்காந்துருக்கிற ஒரு 7.1-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நியூ ஃபீச்சருங்கிறது தவிர டெஃபினட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பர்சீவ் பண்ண முடியும். ஸ்டியரிங் வீல்லிருந்து யூ கேன் ஃபீல் தி வே த கேபின் ஹஸ் பீன் புட் டுகெதர். கொஞ்சம் இன்டர்பிளே ஆஃப் எலிமெண்ட்ஸ், இன்டர்பிளே ஆஃப் டிசைன், இன்டர்பிளே ஆஃப் லைட் அண்ட் ஷேடோ எல்லாமே வந்து ஒரு டிரைவர் ஃபோக்கஸ்ட் கேபின்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வர்றது ஏறி உட்காந்த ஒன்றனையே. அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ், விண்டோ கண்ட்ரோல்ஸ் இப்போ வந்து இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு கீழே வந்திருக்கு, பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ். அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷனிங், நாங்கள் ஓட்டின டாப் எண்ட் வேரியண்ட் ஓட ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷனிங் கண்ட்ரோல்ஸ். ஓவரால் டேஷ்போர்ட் லேஅவுட் அண்ட்
டிசைன் இஸ் வெரி குட். டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு பார்டரிங் டுவர்ட்ஸ் ஒரு நெக்ஸா குவாலிட்டி, நெக்ஸா கார் குவாலிட்டி, கொஞ்சம் பலினோ, கொஞ்சம் மற்ற கார்கள் நெக்ஸா பிராண்ட் ஷோரூமில் விற்கிற கார்களோட ஒரு ஃபீச்சர்ஸ் வந்த மாதிரியான ஒரு இதுலேயும் வந்திருக்கிற மாதிரி இதுலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் டெஃபினட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் வெரி வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ் டயல் டிசைன், அந்த ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், இதில் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப், ஐட்லிங் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், பவர் விண்டோஸ் அண்ட் பவர் டோர் மிரர்ஸ், இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இட் ஃபீல்ஸ் லைக் இட் இஸ் பீன் புட் டுகெதர் வெல். ஓவரால் கேபின் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், நீ ரூம்லேருந்து ஹெட் ரூம்லேருந்து ஷோல்டர் ரூம் எல்லாமே ஒரு பிக் ஜம்ப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அவைலபிள். சீட்ஸ், பெஞ்ச் சீட், ரியர் பெஞ்ச் சீட் கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த கார் மாதிரி தான் இருக்குது, செலிரியோட சிமிலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது, பட் சிமிலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பில்ட் பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் இட்ஸ் அ லிட்டில் பெட்டர். டிரைவர் அண்ட் பேசஞ்சர் சீட், ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட் ரெண்டுமே வந்து நல்ல சப்போர்ட்டிவ், டீசன்ட் தை அண்டர் தை அண்ட் பேக் சப்போர்ட். அதே மாதிரி டோர் பேனல்ஸ் ஒரு டெக்ஸ்சர்ட் பிளாஸ்டிக்கில் பண்ணதுனால இட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் பெட்டர் குவாலிட்டி. இந்த முன்னாடி இருந்த ஒரு ஏ செக்மெண்ட் கார்ஸில் ஓவர் ப்ளே ஆஃப் பிளாஸ்டிக், லார்ஜ் அன்புரோக்கன் செக்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக், அது அந்த ஒரு ஃபீல் இல்லை. கொஞ்சம் ஒரு டெக்ஸ்சரிங், ஒரு லேயரிங், மைனர் க்ரீசஸ் தட் ரன் அக்ராஸ் தி டோர் பேனல் எல்லாமே வந்து உங்களுக்கு இட் அலவுஸ் தி டிசைன் டு பி நாட் வெரி மொனாட்டனஸ். கியர் ஸ்டிக் அதே மாதிரி, எஸ்பெஷலி இந்த ஆட்டோ கியர் ஸ்டிக் ஒரு டிசைன் ஒரு மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஹோல்டிங் டிசைன், ஸ்பெஷல் ஹாலோட் அவுட் ஒரு 3D எஃபெக்டோட அந்த ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. LXI, VXI, ZXI இது வந்து மாருதியோட ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி படி ஃபாலோ பண்ணி LXI, VXI, ZXI அண்ட் ZXI ப்ளஸ் அப்படின்னு ஒரு நாலு வேரியண்ட் வித் த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் த பேஸ் LXI வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட அவைலபிள் இல்லை. அதுக்கு பதிலாக VXI, ZXI அண்ட் ZXI ப்ளஸ் AGS அதாவது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட்ஸ். இந்த மூணு வேரியன்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்லேயும் ஃபோர் வேரியன்ட்ஸ் மேனுவல்லையும் அஃப்கோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் டிஃபரன்சியேஷன் இருக்கும். அதே மாதிரி மைலேஜ்லேயுமே கூட உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும். த லோவஸ்ட் பீயிங் த ZXI மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதில் ரேட்டட் மைலேஜ் 24.97 கிலோமீட்டர்ஸ் அண்ட் த பெஸ்ட் மைலேஜ் கம்மிங் ஃப்ரம் VXI AGS விச் இஸ் தி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இதை தவிர உங்களுக்கு பாடி பெயிண்ட் ஷேட்ஸ் ஒரு கலர்ஸில் வந்து ஒரு ஆறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஒயிட், பிளாக், கிரே, சில்வர், ரெட் அண்ட் தி நியூ ஸ்பீடி ப்ளூ. புது செலிரியோட ரைட் குவாலிட்டியை பற்றி பேசலாம். சஸ்பென்ஷன் அகெயின் இஸ் ஒன் மோர் இம்ப்ரூவ்மெண்ட், மச் பெட்டர் சஸ்பென்ஷன் குவாலிட்டி, மச் பெட்டர் ரைட் குவாலிட்டி, டெஃபினட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்பெஷலி இந்த பேட் ரோட்ஸ் மேலே போகிறச்ச உங்களுக்கு அந்த எபிலிட்டி டு சோக் அப் தட் பேட் ரோட் குவாலிட்டிஸ். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்லி இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு நிறைய கார்ஸோட சஸ்பென்ஷன் ஹேஸ் பீன் பெட்டர் தேன் திஸ் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் செலிரியோ. அதனால் டெஃபினெட்லி ப்ரெஷர் ஃப்ரம் காம்படிஷன், இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஓவரால் பர்ஸ்பெக்டிவ் அபவுட் த கார், அந்த ஒரு சேஞ்ச் இன் பர்ஸ்பெக்டிவ் இஸ் பிக் டைம் டிபெண்ட் ஆன் ரைட் குவாலிட்டி. அந்த ஒரு ரைட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த சேஞ்ச் இதில் டெஃபினட்டாக தெரியுது. இன்னும் பாடி ரோல் இருக்க நீங்கள் ஸ்பெஷலி வென் யூ டேக்கிங் கார்னர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட் டேர்ன்ஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபீல் த பாடி ரோல். அந்த பாடி ரோல் என்ன தான் இருந்தாலும் திஸ் ஃபீல்ஸ் லைக் அ மச் பெட்டர்
செட்டப் ஓவரால் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் செலிரியோ அண்ட் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இவங்களுக்கு காம்படிஷனை எதிர்த்து இவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தேவை. கார் இப்போது இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன் ஃபார் மாருதி. ஒரு மாருதியோட ஒரு எவல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கார் மேபி த ஸ்டார்ட், எஸ்பெஷலி ஃபார் தி அஃபோர்டபுள் ஆக்சசிபிள் ஹேட்ச்பேக் செக்மெண்ட். இதில் த்ரீ ஹைலைட்ஸ் எனக்கு தெரிஞ்சு செலிரியோவில். ஒன்று வந்து உங்களுக்கு ரிஃபைன்மெண்ட், மச் இம்ப்ரூவ்ட் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், என்ஜின் பவர் ட்ரெயின் ரிஃபைன்மெண்ட், ஓவரால் ரைட் குவாலிட்டி ரிஃபைன்மெண்ட் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரிஃபைன்மெண்ட். மூணுத்துலேயுமே ஒரு டெஃபினட் சேஞ்ச் யூ வில் பி ஏபிள் டு சி. ஆல்சோ கேபின் எஸ்பெஷலி ஃபினிஷ் குவாலிட்டி ஃபிட்மெண்ட் இதில் ஒரு பிக் ஜம்ப் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் செலிரியோ, அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இன்சைட் த கார், அது வந்து அகெயின் அ பிக் இம்ப்ரூவ்மெண்ட் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் செலிரியோ. த ஃபேக்ட் தட் திஸ் சிட்ஸ் இன் தி பி செக்மெண்ட், ஏ ப்ளஸ் பி செக்மெண்ட், அந்த ஒரு செக்மெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா திஸ் அ டெஃபினட் இம்ப்ரூவ்மெண்ட். ரிஃபைன்மெண்ட், ஸ்பேஸ் அண்ட் ஓவரால் வேல்யூ தட் யூ வில் கெட் ஃபார் திஸ் ப்ரைஸ். ப்ரைஸ்ன்னு சொல்கிறச்சே உங்களுக்கு லெட் மீ ஆல்சோ ஆஃபர் யூ. கரண்ட்லி இட் இஸ் பீன் ப்ரைஸ்ட் அட் 4.99 lakhs ஸ்டார்டிங் ஃபார் தி LXI மேன்யுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட், கோயிங் அப் டு 6.94 lakhs, கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சரூபா ஃபார் தி டாப் எண்ட் ZXI ப்ளஸ் AGS வேரியண்ட், அதாவது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். அதுதான் நம்ம இப்போ ஓட்டிகிட்ருக்கிறது. டெஃபினட் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கியர் பாக்ஸ்லையும் பார்ப்பீங்க. ஐ திங்க் திஸ் இஸ் அ ஸ்டெப் அப். டெஃபினட்டாக நீங்கள் இஃப் யூ ஆர் இன் த மார்க்கெட் ஃபார் அ கார் இன் திஸ் செக்மெண்ட், நீங்கள் யூ ஷுட் டேக் அ டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் ஆஃபர் யுவர் காமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இன் ஆர் சேனல். வாங்க இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். சி யூ நெக்ஸ்ட் டைம். அரண்மனை த்ரீ இப்போ உங்க ஜீ5 ஆப்ல பாருங்க. ஆர்யா சுந்தசி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.